وَاذْكُرْ فِي الْكِتَابِ مُوسَى إِنَّهُ كَانَ مُخْلَصًا وَكَانَ رَسُولًا نَبِيًّا السلام عليكم ورحمة الله وبركاته موسى عليه السلام ورحمة ஒரு ஒரு கொலை செஞ்சிட்டாங்க தெரியாம செய்தது பிறகு அல்லா விடத்தில் பாவ முன்னிப்பு தேடிட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இந்த பிரச்சனை இடத்துல போய் பெரிய இதாகிவிடுமோ இதனால ஏதாவது சிக்கல் வந்து விடுமோ என்று பயந்தவர்களாக அடுத்த நாள் இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லுகிறான் ஃபி மதீனத்தி பயந்தவராக காலை நேரத்தில் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தாங்க என்ன நடக்க போதோ ஏதோ கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இருக்கிறாங்க அடுத்த நாளும் அதே ஆள் இன்னொரு பிரச்சனை பண்ணிட்டு திரும்பவும் உதவிக்கு கூப்பிடுறார் ஆஹா இந்த ஆள் பார்த்தா சரியில்லையே இவருடைய செயல்பாடுகள் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை நேற்று ஒரு பிரச்சனை பண்ணாலும் சரி உதவி செஞ்சோம் இன்றைக்கும் ஒரு பிரச்சனை வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆள் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு முசாலி இஸ்லாம் இருக்கும்போது சரி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அவர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த பழைய ஆள் என்ன சொல்கிறாருண்டா தப்பாக விளங்கிட்டு நம்மளை தான் அடிக்க வர்றாரோ நம்ம மேலே தான் கோவப்படுறாரோ அப்படின்னு நினைத்து கொண்டு ஐயையோ நேத்து எப்படி கொலை பண்ணியோ அதே மாதிரி என்ன இனி கொலை பண்ண பார்க்கிறியா அப்படின்ட்டு கேட்டுறாரு அப்ப இந்த வாசகம்தான் பிரவுனிடத்தில் போய் செய்தியை சேர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்க இடமாடு இருக்கிறது அவன் என்ன சொன்னா எதிரி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருகிறது ஒன்னு பணி இசுராயில் இன்னொருத்தர் கிபித்தியா அந்த கிபித்தியா கோத்திரத்தை சார்ந்தவனுக்கும் இவனுக்கு சண்டை வரும்போது அந்த இடத்தில் தான் சொல்லுகிறான் நேற்று எப்படி ஒருத்தனை கொலை பண்ணியும் அதே மாதிரி என்னையும் கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு உடனே நேத்து கொல்லப்பட்டது ஒரு கிபித்தியாவை சார்ந்தவன் அதை கொலை செய்தது மூசாலே இஸ்லாம் அப்படிங்கிற செய்தியை அந்த அவன் வழியாகவே வந்துருச்சு அப்போ இந்த செய்தி என்ன செய்கிறது ஹிரவுன் இடத்தில் போய் சேருகிறது அப்போ சேர்ந்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை என்ன செஞ்சிடணும் கொன்றனும் ஆளு நம்ம ஆள் இல்லை நம்முடைய எதிரியில் உள்ளவனாக இருக்கிறான் அப்போ இந்த மூசா அலி இஸ்லாம் கொள்வதுதான் சரியான வேலை என்று ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார் யா மூசா இன்னல் மொதா தமிக்க பஹ்ருஜ் இந்த கூட்டத்தின பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை கொலை செய்வதற்காக வேண்டி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ உடனடியாக இந்த ஊரை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தகவலை சொல்கிறார் அப்போ அங்க ஆலோசனை பெரிய அளவில் நடந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள் இந்த செய்தி மூசா அலு இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நல் மனிதன் மூலமாக கிடைத்து விடுகிறது உடனே மூசா அலு இஸ்லாம் அவர்கள் எிப்தில் இருந்து மிசரில் இருந்து மதியன் என்ற ஊரை நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள் அப்போ அந்த மதியன் என்ற ஊரை நோக்கி அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு கிணற்றுக்கு அருகில் ஒரு சில கூட்டத்தினர்கள் அங்கு அமர்ந்திருக்கிறான் இல்ல சூரத்துல் அல்லாஹ் தாலா வரிசையாக சொல்லி கொண்டு வர்றான் அங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது இரண்டு பெண்மணிகள் ஓரமாக அங்கே போய் நிற்கிறாங்க மற்றவர்களெல்லாம் தண்ணீரை இறைத்து கொண்டு இருக்கிறாங்க இதை பார்த்த மூசா அலை இஸ்லாம் அந்த ரெண்டு பெண்களிடத்தில் இடத்துல போய் கேட்குறாங்க எதற்காக வேண்டி நீங்கள் ஓரமாக நிற்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க இந்த ஒட்டக கூட்டத்தினர்களெல்லாம் தண்ணி இறைச்சி முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும் இறைக்க முடியும் இடையில நாங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனேயே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்காக வேண்டி தண்ணீரை இறைத்து கொடுக்குறாங்க உடனே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர்களும் மூசா அலி இஸ்லாம் சேர்ந்து கொண்டு அந்த ரெண்டு பெண்மணிகளும் தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்று அந்த ரெண்டு பெண்மணிகளும் தன்னுடைய தந்த இடத்தில் போய் நடந்த விவரத்தையும் சொல்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் நடந்த விவரத்தை சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி இதுல இருந்தேன் இந்த மாதிரி பிரச்சனை நினச்சி என்னை கொள்வதற்காக வேண்டி அவர்கள் பெரிய அளவில் சதித்திட்டம் தீட்டினாங்க அதனால் நான் வந்துட்டேன் அப்போ அங்கே அவர்களும் என்ன செய்கிறாங்க மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அநியாய கூட்டத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க இங்கே இருங்க அப்படின்னோடன அந்த ரெண்டு பெண்மணிகளும் என்ன செய்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்கிறாங்க நீங்கள் வேலைக்கு வைக்கிறதா இருந்தால் இவரை வைத்து கொள்ளலாம் இவர் நல்ல வலிமையான ஆளாக இருக்கிறாரு நல்ல நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் நடவடிக்கையை நம்பிக்கைக்குரியார் வலிமையான ஆளுங்கிறது முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்கோம் ஒரு அடியிலேயே ஒரு ஆள் அவுட் ஆகிட்டார் அந்த அளவுக்கு உடல் பாட்டசாட்டமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே இருந்து நல்ல வலிமையாக இருந்த காரணத்தினால வேலைக்கு வச்சுக்கிறோங்க அப்படின்னு அந்த பெண்மணிகளும் என்ன செய்கிறாங்க சொன்னவுடன் மூசா அலை இஸ்லாம் அவர்களை வந்து அந்த பெண்மணியுடைய தந்தை சரி வேலைக்கு வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சிறந்த ஒன்றை சொல்கிறாங்க என்னுடைய இரண்டு பெண் மக்களில் ஒரு பெண்ணை உனக்கு நான் கல்யாணம் முறை முடித்து கொடுக்குறேன் ஏன்னா அவர் பார்க்க நல்ல மனிதராகவும் நேர்மையாளராகவும் இருப்பதின் காரணத்தினால் என் பிள்ளையே உனக்கு என்ன செய்கிறேன் திருமணம் முடித்து கொடுக்குறேன் அந்த திருமணம் முடித்து கொடுக்கும்போது அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார் திருமணம்டா கண்டிப்பாக மகர் தேவை அந்த மகருக்கு அவர் சொல்லுறா அலாங் தாஜூரீ சமானிய ஜஜின் எனக்கு நீ வேலை செய்யணும் நீ வேலையை செய்து உனக்கு திருமணம் முடிக்கணும் பத்து வருடம் நீ செஞ்சேன்னு சொன்னால் அது உன்னுடைய விருப்பத்தை நான் உனைய கஷ்டப்படுத்த விரும்பல நீ எனக்கு வேலை செஞ்சா என்னுடைய இரண்டு பெண்மக்களில் ஒரு பெண்மணியை நான் உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசாலி இஸ்லாம் அவர்கள்ட்ட அந்த பெண்மணியினுடைய தந்தை சொல்கிறார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அதை ஏற்று கொள்கிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவங்க ரெண்டு பெண் மக்களுக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்து ஒரு நல்ல பணியை நல்ல ஒரு உதவியை செய்தவர்கள் அப்ப உதவி செய்து வந்தவர்களுக்கு திருமணமும் முடித்து கொடுக்குறாங்க திருமணம் முடிக்கின்ற பொழுது எதை முக்கியமாக கருதி இருக்காங்கன்னு பாருங்க நல்ல வேலை செஞ்சாலும் ஃபிரீயாவோட இல்லை மகர் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப அவசியமானது என்பதை புரிந்ததின் காரணத்தினால்தான் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் மகரை பற்றி பேசுகிறார்கள் மகருங்கிறது வந்து சாதாரண ஒன்று அல்ல ஒன்னு ரெண்டு ரூபாய் அல்ல வருடங்கள் உழைப்புண்டா எவ்வளவு எத்தனை லட்சம்னு நீங்க பார்த்துக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் இருந்தாலும் ஒன்பது லட்சம் கிட்ட மகர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா ரொம்ப சிறப்பு என்ற அளவுக்கு அவர் சொல்லுகிறார் அப்போ ஒரு பெண்மணியை பெற்றார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்குது மகர் மூலமாக ஒரு பெரும் தொகையை என்ன செய்யலாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் தான் திருமறை குரான் நமக்கு சொல்கிறது ஆத்து நிசா சதுக்காத்து காத்து சூரத்து நிசாவில் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய மகர் தொகையை மனமோந்து நீங்கள் என்ன செய்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது நம்ம திருமணம் முடிக்கணும்னா எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஆண்மகன் அது முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்து வந்து மகர் கண்டிப்பாக என்ன செய்யணும் கேட்கணும் அந்த மகர் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் கேட்கலாம் அதனால்தான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட மாமனார் வந்து என்ன செய்யணும் நீ உழைத்து அதனுடைய கூலியை தர வேண்டும் என்று கேட்கிறார் திருக்குறான் கூட இன்னொரு இடத்தில் சொல்கிறது ஆத்தைத்து மிகுதாகும் தாரன் பலாதும் செய்யா அந்த பெண்மணிகளுக்கு ஒரு பொற்குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தாலும் நீங்க தலாக்குற நேரத்தில் அதை திரும்ப நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு திருக்குறானும் நமக்கு என்ன செய்யறது சொல்கிறது ஒரு பொற்குவியல் கூட என்ன செய்யலாம் மகராக நாம் கேட்கலாம் என்பது மூசா அலே இஸ்லாமுடைய செய்தியில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை ஆனால் இன்று நமக்கு தலைகீழா மாரிஸ் வரதட்சணையாக என்ன செய்கிறார்கள் பெண்கள் தான் ஆண்களுக்கு என்ன செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமை நிலவதை நம்ம பார்க்குறோம் அதை என்ன செய்யணும் இந்த மூசா அலை இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு மாற்றணும் உண்மையிலேயே மூசா அலு இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம் படிப்பினை பெறுபவர்களாக இருந்தால் நாங்கள் மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிப்போம் அது எவ்வளோ உங்களால் முடிந்த அளவு எவ்வளவு ஆண் இடத்துல கறக்க முடியுமோ அந்த அளவு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க கறந்துக்கிறோங்க நல்ல வசதி மறைந்தவராக இருந்தால் நிறைய எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கி கொள்ளலாம் என்பதும் இந்த செய்தியில் இருந்து நமக்கு விளங்குகிறது இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மூசா அலி இஸ்லாம் அவருடைய மாமனார் அவர் யார் அப்படின்னு தெளிவாக அந்த குரான் வசனத்திலேயே ஹதீஸ்லேயே சொல்லாவிட்டாலும் மதியன் பகுதியில் இருந்தவர் ஸ்ய்பு அலை இஸ்லாம் அப்படின்னு திருக்குறான் நமக்கு குறிப்பிடுகிறது சூரத்துல் ஆராஃபினுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒ இலா மதியன அஹாகும் ஷொயிமா மதியனுக்கு அவருடைய சகோதரர் சொய்பை நாம் அனுப்பிவிடும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சொய்பையை நாம் வந்து தூதராக அனுப்பினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதனால சொய்பு அலி இஸ்லாம் அவர்கள் தான் அவங்க மாமனராக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் நம்மால் என்ன செய்ய முடிகிறது தெரிந்து கொள்ள முடிகிறது சோயிபு அலி இஸ்லாம் உடைய அந்த அறிவுரைகளையும் பார்க்கும்போது ஒரு இறை தூதருடைய அறிவுரை போன்று என்ன செய்கிறது அங்கே இருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக மூசா அலை இஸ்லாம் அவங்க திருமணம் முடித்தாங்க அந்த திருமணம் முடித்தவனுடைய பெண்ணினுடைய பெயர் என்ன அப்படின்னு சில செய்திகள் இருக்குது நம்மளும் என்ன செய்யறது நீங்கள் திருமண துவாக்களில் பைன மூசா வ சஃபூரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லாஹுமா அலி பைனஹுமா இந்த இவங்க ரெண்டு பேர்களையும் சேர்த்துவையே எதை மாறின்னா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய மனைவி சஃபூராவையும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக என்று துவா செய்வதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு செய்தியா துருல் மன்சூர் அப்படிங்கிற ஒரு நூலில் இமனுல் முந்தீர் அவர்கள் வந்து இமுனு ஜுரை ஜோலியாக அறிவித்திருக்கிறார் இருக்கிறார் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியின் பெயர் சஃபூரா அப்படின்னு குறிப்பிட்டதாக சொல்லியிருக்கிறார் இது வந்து ரசூஸ் அல்லா சொன்ன செய்தி இல்லை திருக்குறள்லையும் அவங்களுடைய பெயர் குறிப்பிடவில்லை இமுனு ஜுரைஜி என்று சொல்லக்கூடியவர் நபித்தோழரும் இல்லை அவர் தபு தாபியின் தாபியன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால இது ஆதாரபூர்வமான செய்தியும் அல்ல என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் அப்போ சஃபூரா என்ற பெயர் கிடையாது அப்போ நம்ம திருமணத்தில் வந்து துவா செய்கின்ற பொழுது என்று கேட்பதற்கெல்லாம் நபி மொழிகளில் எந்த ஆதாரம் இல்லை உண்மையிலேயே நாம் ஒரு திருமண ஆனவர்களுக்கு துவா செய்யணும்னா நபிகள் பெருமானார் சொன்ன அழகான பிரார்த்தனை இருக்கு பாரக் அல்லாஹுலாக்கா என்று சொல்லலாம் இன்னும் அதிகமாக நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபுதாபுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரக் அல்லாஹுலாக்க ஓ பாரக் அலைக ஓ ஜமா பை நக்மா நல் விஷயத்தில் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும் உங்களிடத்தில் அல்லாஹுடைய பறக்கத்து உங்கள் ரெண்டு பேர்களுக்கு நிறைந்து கிடைக்கணும் தீமையான விஷயங்கள்னா ஒன்று சேர்ந்துடக்கூடாது நன்மையான விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல முறையில் செய்யணும் என்ற ஒரு அற்புதமான அழகான ஒரு துவாவை மணமக்களுக்காக சிசிசர் கேட்டிருக்கிறாங்க அதனால் அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் கேட்டுக்கிறோனோ மூசா அலை இஸ்லாமுடைய மனைவி சஃபூரா என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை அந்த நாம் அந்த இப்னுல் முந்தீர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி நபி தோழர் சொன்னதுமல்ல நபிகளார் சொன்னதுமல்ல ஒரு தாபி அவர் சொல்லக்கூடிய செய்தி அது ஆதாரமற்றது என்பதையும் அழைக்கும் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்கள திருமணம் முடித்துட்டு அங்கே கொஞ்சம் காலங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க அதை அல்லாஹாலா சொல்லுகிறான் அஃபி ஆஹுலி மதியன் தாகாவுல நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சுலத்து தாகா நிறைய மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இருக்கிறது ஆனால் முன்னாடியே நம்ம குறிப்பிட்டோம் முப்பத்தி ஆறு அத்தியாயங்கள்ல மூசா அலையாம் அவர்களை பற்றிய செய்தி இருக்குது தாகாவுலையும் கொஞ்சம் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது அது அல்லாஹ் சொல்லுகிறான் மதியன் மக்களிடத்தில் ஒரு குறிப்பு பல வருடங்கள் இருந்திருக்கா ஏன்னா குறைந்தபட்சம் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்போது வருடமாவது என்ன செஞ்சுருக்கணும் இருந்திருக்கணும் அங்கே இருந்து கொஞ்சம் காலம் வாழ்ந்ததற்கு பிறகு மீண்டும் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய சொந்த ஊரான எகிப்தை நோக்கி மிஸ்ரையை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறாங்க அவங்க அவங்களுடைய மனைவி அவங்களோட சேர்ந்து பயணம் செய்து கொண்டு போது தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் அவங்க தங்குறாங்க பயணத்தில் போய் கொண்டு இருக்கிற போது தங்கும் தங்கும்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தூரமாக ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய குடும்பத்தினர் இடத்தில் சொல்கிறார்கள் நீங்கள் இங்கே இருங்க நான் போய் அந்த என்னென்னு பார்த்துட்டு வர்றேன் அந்த நெருப்பின் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை நோக்கி பயணம் செய்கிறாங்க அங்கே போன உடனே அந்த இடம் ஒரு பள்ளத்தாக்கு தூர் என்ற ஒரு மலை அந்த மலையில் மூசாலைஸில் அந்த நெருப்பை நோக்கி அங்கே போகின்ற போது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அவர்களை அழைக்கிறான் வர வைச்சது எதுக்குண்டா அவர்களை நபியாக ஆக்குவதற்கும் சுரவுன் இடத்தில் போய் தூதுத்து செய்தியை சொல்வதற்கும் அல்லாஹு தாலா அவர்களை என்ன செய்கிறார் அழைக்கிறான் அழைத்து சொல்கிறான் இன்னி அனல்லாஹு ரபுல் ஆலமீன் மூசாவே நான் தான் அல்லாஹ் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நான் தான் என்று அவர்களை என்ன செய்கிறான் அழைக்கிறான் அழைக்கும் போதே அல்லாஹால அந்த இடத்துல அவர்களை கூப்பிட்டு சொல்கிறான் இன்னி ஆன ரப் அலைக்க இன்ன கபில் வாதில் முகத்தசி துவா இது சுரத்து தாகாவில் இருக்குது நான் உன்னுடைய இறைவனாவே நீ வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் நீ என்ன செய்கிறாய் இருக்கிறாய் எனவே உன்னுடைய காலனியே உன் செருப்பை கரட்டி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அவர்களிடத்தில் சொல்லுகிறார் செருப்பை கரட்டி வைக்க சொல்றான் இது ஒரு பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கு என்றும் அல்லாஹு சொல்லுகிறார் சொல்லிட்டு பிறகு அல்லாஹாலா என்ன செய்கிறான் பல விஷயங்களை அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார் இந்த அறிவுரை சொல்ற விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பதாக இங்கே ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும் அல்லாஹு தாலா அந்த பள்ளத்தாக்கில் வந்த உடனேயே ஒரு பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கு இதை நீ உன்னுடைய செருப்பை கலட்டிரு அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்போ ஏன் அல்லாஹு தாலா செருப்பை கலட்டச் சொல்லணும் அப்போ செருப்பை வைத்து கொண்டு நல்ல காரியங்கள் இவை எல்லாம் ஈடுபடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் ஆனால் நபிகள் பெருமான அரசல் அல்லாஹ் ஒளையு செல்லம் அவர்கள் செருப்பை வந்து ஒரு மோசமான பொருளாக நமக்கு அடையாளம் காட்டவில்லை அசுத்தம் இருந்தால் என்ன செய்யணும் கலட்டிக்கிறோம் அசுத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த செருப்புடன் தொழுவதற்கும் நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க நீங்க புகாரியில் பார்க்கலாம் முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக அனசர் அலி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது கானு நபி சொல்லா அலையம் சல்லிபின் அலை நபி சொல்லா அலிசவலா அவர்கள் செருப்புடன் தொழுதி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டபோது நாம் ஆமா நபி சொல்லா அலி அவர்கள் செருப்போடு தொழுது இருக்கிறாங்க அபுதாவுதி என்ற நூலில் பார்க்கலாம் ஒரு தடவை ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுதுட்டு இருக்கும் போது செருப்பை கழட்டி வச்சிடறாங்க செருப்பை கழட்டி வைத்தவுடன் பின்னால் இருந்த நபித்தோழர்களும் செருப்பை கழட்டி வச்சுருறாங்க தொழுகை முடிந்ததுக்கு பிறகு ரசூலா கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஏன் செருப்பை கழட்டி வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கழட்டினால்தான் அப்போ ரசூசல்லா அலிசல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இல்லை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து அவனுடைய செருப்பில் அசுத்தம் இருக்குன்னு சொன்னனால கழட்டி வச்சேன் நீங்கள் அசுத்தம் இல்லை என்று சொன்னால் கழட்ட வேண்டியது இல்லை என்ற கருத்தை நம்பிகள் பெருமானால் சொல்லியிருக்கிறான் அதனால் நாம் வந்து தொழுகுன்ற பொழுது செருப்பணிந்து கொண்டு கூட என்ன செய்யலாம் தொழலாம் அது ரசூல்லா காலத்தில் பள்ளியாசலில் தொழுது இருக்கிறாங்க அது மண் பகுதியினால் அது பற்றி தொழுவானா இந்த மாதிரி டைல்ஸ் உள்ள பகுதிகளில் தொழுவது ரொம்ப சிரமமான ஒன்று தொழுவதற்கு சாத்தியமானதாக இருக்குமானால் சுத்தமான செருப்புடன் தொழுகாரே தப்பு இல்லைங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள அடுத்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் இறைவன் என்று சொல்லிட்டு சில விஷயங்களை எல்லாத்தால சொல்கிறான் அதை அல்லாஹ் குறிப்பிடான் சுரத்து தாவுல உன்னையும் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உமக்கு நான் மகியாக அறிவிக்கப்படுவதை நல்ல செவிதாழ்த்தி கேட்டுக்க இன்னி அனல் ஆகுலாயில் ஆக இல்லா என என்னை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது ஃபமுது என்னையே நீ வணங்கு வாக்கு மீ சலாத்தில் இதுக்கிறி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிறைவேற்று இன்னசாகத்தல் ஆத்தியத்தும் இந்த மறுமை நாள் என்பது கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்கிறது அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா தன்னை பற்றி மூசாலை சலாண்ட சொல்கிறான் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் மறுமை நாள் என்பது ஒன்று இருக்கிறது என்ற அடிப்படையான விஷயங்களை மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு இந்த செய்தியை பிரவுன் உட்பட மற்ற எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சொல்லணும் அப்ப சொல்கின்ற பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி என்பதை நிரூபிப்பதற்கு சான்றுகளை காட்டணும் அற்புதங்களை காட்டணும் அந்த ரெண்டு முக்கியமான அற்புதத்தையும் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அவர்கள் கொடுக்கிறான் இல்லைன்னா திடீர்னு ஒவ்வொரு ஆளாக போயிட்டு நானும் நபி நானும் நபி அப்படின்னு போய் சொல்லிரலாம் இந்த காலத்தில் கூட எனக்கும் வகி வந்திருக்கு எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா நபிமார்களுக்கும் சில அற்புதங்களை அல்லா என்ன செய்கிறான் கொடுத்து இந்த அற்புதத்தை மாதிரி மனிதர்களில் ஒருத்தரும் செய்ய முடியாது அது மாதிரி அற்புதங்களை அல்லாஹு தாலா கொடுப்போம் ஒருத்தன் நபி என்று சொன்னால் அல்லாவிடத்திலிருந்து செய்தி வந்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் அல்லாவிடத்தில் இருந்து வந்தவர் என்பதை காட்டுவதற்கு அற்புதத்தை காட்டணும் அந்த அற்புதம் மனிதனால் செய்ய முடியாததாக இருக்கணும் அந்த மாதிரி அற்புதங்களை அல்லாஹு என்ன செய்கிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உட்பட பல நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மூசா நபிக்கும் போய் அங்க போய் சொன்னா மூசா நபியை நபிங்கிற ஏத்துக்கொள்ளுங்கிறக்காண்டி ரெண்டு அற்புதங்களை அல்லாஹு கொடுக்குறான் கொடுக்கிறான் அதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் சூரத்து தாஹாவில் மூசாட்ட கேட்குறான் மா திருக்கபிஎ எமி நிக்க யா மூசா மூசாவை உனது வலது காலத்தில் என்ன வச்சுருக்கிற அவங்க சொல்ல ஹி அசாய என்னுடைய கைத்தடி அது அத்த வக்கவு அலைஹா வா ஹுசு அலா கணமி இதை வைத்து கொண்டு நான் ஆடுகளை ஓட்டுவேன் இலைத்தலைகளை எல்லாம் பறித்து அந்த ஆடுகளுக்கு நான் கொடுப்பேன் வேறு பல விஷயங்களுக்கும் இந்த கைத்தறி எனக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைத்தறியை பற்றி சொல்கிறான் கைத்தறியினுடைய இயற்கை என்ன இந்த மாதிரி என்ன செய்யலாம் ஆடு ஆடு மாடுகளை மேய்க்கலாம் ஆடு மாடு இலைகளை பறித்து கொடுக்கலாம் வேறு சின்ன சின்ன உதவிகளுக்கு கைத்தறியை பயன்படுத்தலாம் இதுதான் அதனுடைய உண்மையான பவர் அதுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்போ அல்லாஹாலா இதானே அப்படின்ன உடனே அந்த கைத்தறியை கீழே போடும் அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்கிறான் கைத்தறியை அங்கே போட்ட உடனே ஹிய ஹை ஆ ஓடக்கூடிய பாம்பாக அது என்ன செய்யறது மாறியது கைத்தறியை கீழே போட்ட உடனேயே அது உண்மையான பாம்பாகவே ஓடுச்சு சும்மா நெளியிற மாதிரிலாம் இல்லை பாம்பு நெளியிற மாதிரி கண்ணுக்கு தெரியும் உண்மையான பாம்பாக இருந்த உடனே மூசாலைஸ்லாம் அவர்கள் பயந்துடுறாங்க பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் அது மாதிரி என்னடா இது கைத்தறி பாம்பாக மாறிடுச்சு அப்படின்னா உடனே மூசாலேஸ் பயந்து நடுங்கும் போது அல்லாஹத்தால சொல்லுகிறார் பயப்படாதீங்க அந்த பழைய மாதிரியே நான் என்ன செய்வேன் அந்த கைத்தறியை மாற்றுவேன் அப்படின்ட்டு அல்லாஹால மாற்றி கொடுத்துட்றான் அடுத்ததாக தன்னுடைய கையை உன்னுடைய விழாப்புறத்தில் வைங்க வச்சுட்டு திரும்ப கையை எடுங்க அந்த கையை என்ன செய்யணுன்னா பழ பழ பலண்டு வெளிச்சமாக என்ன செய்ய மாறுது இந்த ரெண்டு தான் நீ இறை தூதர் என்பதற்குரிய சான்று கைத்தறியை கீழே போட்டால் அது பாம்பா மாறும் கையை வெளியே எடுத்தால் அது பல பலண்டு என்ன செய்யும் வெளிச்சமாக ஆகும் யாராலும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இது சான்றாக நீ என்ன செய்ய கொண்டு போய் இது ஹபிஇலாத்தார் நீ ப்ரவுன் இடத்தில் போ அணியாக அக்கிரமம் செஞ்சு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தில அல்லாஹாலா என்ன செய்கிறான் அனுப்பி வைக்கிறான் இப்படி அல்லாஹாலா அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் விடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அவங்க சொல்லுவா ரப்பி இன்னி கத்தல்து மின் நஃ்சன் வா ஹாஃப்துலூன் இறைவா நான் ஒரு ஆளை அன்னைக்கு கொலை செஞ்சுட்டேன் அவங்க கொலை செஞ்சுருவாங்களான்னு எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது வா ஹீ ஹாரூன் ஹூசஹஹூ லிசானன் வாசிலுஹும் இருந்தால் எனவே என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு அனுப்பி வச்சுன்னா நல்லா இருக்கும் அவர் நல்ல அழகிய முறையில் பேசக்கூடியவராக இருக்கிறார் நல்ல தெளிவாக விளக்கமாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடத்திலே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாஹ் கோரிக்கையை ஏற்று ஹாருனையும் நபியாக ஆக்கி அவங்களுக்கு துணையாக என்ன செய்கிறான் அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கின்ற போது ஒரு அழகான துவாவை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க இந்த துவா நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கேட்கறதுக்கு ஒரு அற்புதமான அழகான ஒரு துவா ரப் சரஹ்லி சதுரி வயசில் இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய்வாயாக என்னுடைய காரியத்தை இலகுவாக ஆக்குவாயாக வஹலுல் உக்குதத்தம் மில் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அமிழ்த்து விடுவாயாக எஃப் கவுலி என்னுடைய வார்த்தைகளெல்லாம் அவங்களுக்கு விளங்குவதற்காக நாவில் ஏற்படக்கூடிய முடிச்சுகளை நீ என்ன செய்து விடு அதை அவிழ்த்து விடு அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய காரியத்தை இலகுவாக்கி என்னுடைய உள்ளத்தை விரிவாக ஆக்கி நான் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் விளங்குகின்ற அடிப்படையில் அப்படின்னா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் திக்கி திணறி பேசக்கூடியவர்களாக இருப்பதின் காரணத்தினால்தான் அவங்க அல்லாட்டையும் தத்துவம் கேட்குறாங்க தன்னுடைய சகோதரனை பற்றி சொல்லும் பொழுது என்னை விட நல்ல அழகா தெளிவாக அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் அவங்க அங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒரு சிறந்த ஒரு இதுவாக நம்ம அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது விவாதிக்க போகின்ற பொழுது அல்லாவிடத்தில் இது மாதிரி ஒரு பிரார்த்தனையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் செய்து கொள்ளலாம் அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அல்லாவிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறான் கோரிக்கை வைத்தவுடன் அல்லாஹு தாலா ஃப்ரவுன் இடத்துல நீ போனீங்கன்னா என்ன மாதிரி நீ நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சில அறிவுரைகளை மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறான் அதுல அல்லாஹ் அல்லா சொல்கிறார் இது அந்த சகோதரனும் என்னுடைய வலா என்னை நினைவு கூறுவதில் சடைவடைந்து விட வேண்டாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு எங்க பிரச்சனைகள் எதுக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய நினைவும் என்ன செய்ய மறந்துடக் அவனுடைய நினைவும் நம்மள்கிட்ட எப்போதுமே இருக்கும் ஒரு சண்டை போட போறோம் அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் விவாதிக்க போகிறோம் ஒரு போராட்டத்துக்கு போகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம் எந்த இடத்தில் போனாலும் அல்லாஹ்வுடைய நினைவு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மறந்து விடக்கூடாது மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் இடத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹார்மன் அலி இஸ்லாம் அவர்களும் போகும்போது அல்லா சொல்ற என்னுடைய நினைவு விட்டு நீ மறந்துடாது சடைவடைந்து விடாது என்னுடைய நினைவில் எப்போதும் இருந்து கொண்டேதான் அல்லாவுடைய உதவி நமக்கு எப்போதும் கிடைச்சிருக்கும் படைத்தவனை நம்ம என்னைக்கு மறக்கிறோமோ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காம போயிடும் அல்லாஹுத்தாலாவுடைய நினைவுடன் சென்ற எத்தனையோ இடங்கள் அல்ல பேரு உதவிகள் நன்மைகளை அல்லாஹு கொடுத்தான் பதில் போர்க்களத்துல முன்னூற்றி சற்று கூடுதலான நபர்களோட போனாங்க எதிரிகள் ஆயிரம் பேர் பெரும் ஆயுதங்களோட வந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது ஹுனைன் போர்க்களத்தில் ரசூசல்லா அலி பத்தாயிரம் நபர்களோடு போனாங்க அல்லாஹுவை மறந்தாங்க சிலர் நமக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு நினைச்சாங்க அல்லாஹ் அப்போ ஆரம்பத்தில் என்ன செஞ்சான் தோல்வி கொடுத்தான்னு திருக்குறானில் அல்லாஹ் குறிப்பிடுறாங்க அதனால நாம் நம்ம உடல் வலிமையாக இருக்கட்டும் நல்லா ரொம்ப இதாக போனாலும் சரி அல்லது பலகீனப்பட்டு போனாலும் சரி அல்லாஹுவின் நினைவுகள் எப்போதும் விடக்கூடாது இறைவனுடைய நினைவு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அந்த நினைவு இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும்ங்கிறத அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இரண்டாவது அறிவுரை அல்லா சொல்கிறான் அந்த ரெண்டு பேரும் போய் சுரவுனிடத்தின் மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள் அதனால இரையச்சமாகலாம் அல்லது படிப்பினை பெறலாம் அதனால மென்மையாச்சலும் கோபப்படாதீங்க அவன் அவன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு கொடுங்கோல் மண்ண தண்ணைய கடவுளுக்கு மேலாம் பெரிய கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவன் இப்படிப்பட்ட கொடுங்கோல் மன்னன் இருக்கிறானே அந்த கொடுங்கோல் மன்னன்ட்டு கிட்ட நீங்க எப்படி சொல்லணும்னு சொன்னா மென்மையான வார்த்தைகள் இருக்கணும் அதனால நம்ம எங்க போனாலும் நம்முடைய பேச்சு அறிவுரைகள் இதுல வந்து அவனை கோபத்தை ஊட்டும் விதமாக இருக்கக்கூடாது இது அல்ல அடிப்படை என்ன சொல்றான்னா அவன் திருந்தணும் இறையச்சம் பெறணும் அதுக்காண்டி மென்மையான சொல்லு கரெக்ட் முன்னடாக சொன்னா அவன் திருந்த மாட்டான் நீங்கள் ஒரு பயான் பண்ண போறோம் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போறோம் சொன்னால் நம்மள்கிட்ட முழுசாக நம்முடைய உள்ளத்தில் என்ன பதிவாக இருக்க வேண்டுமானால் அல்லாவுடைய செய்தியை அவர்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அவங்க திருந்தணும் அவங்க படிப்பினை பெறணும் இதுதான் நம்ம நோக்கம் அவனை வந்து கோபப்படுத்துவதோ ஆத்திரப்படுத்துவதோ நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அவன் திருந்தி நல்வழியின் பக்கம் வர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம செய்திகள் மென்மையாக இருக்கும் அவனை விரட்டணும் ஓட்டணும் அவனை கடுமையான வார்த்தைகளை திட்டணுங்கிற எண்ணம் நம்மள்கிட்ட இருக்க கூடாது அவன் திருந்த வேண்டும் அப்போ அவன் திருந்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள் எவ்வளோ ஃப்ரவுண்டே அவ்வளோ சொல்லணும் பிரௌண்ட மோசமான ஆளுக்கு யாரும் கிடையாது அதனால யார் இடத்துல நம்ம பிரச்சாரம் பண்ண போனாலும் மென்மையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதும் இதில் நம்ம விளங்க முடிகிறது அடுத்ததாக தாலா சொல்கிறான் லா தகாஃபா இன்னனி மாக்குமா அஸ்மாவோ வாரா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க உங்களை பார்த்து கொண்டும் உங்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டும் நான் கண்காணிச்சிட்டு இருக்கிறேன் இறைவனுடைய அந்த பிரச்சாரத்தை நம்ம செய்கின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பயங்கரதே வந்துடக்கூடாது அல்லா இருக்கிறான் அல்லாஹுடைய உதவி வரும் உண்மையான கொள்கையை சொல்ல போகும்போது நமக்கு என்ன பயம் நமக்கே அச்சம் அதனால அல்லாவுடைய செய்திகளை அல்லாஹ்வுடைய கருத்துக்களை அவனுடைய கொள்கை கோட்பாடுகளை நம்ம எங்க சொல்ல போறோமோ நம்ம பயப்படக்கூடாதுங்கிறத அல்லா சொல்லுவோம் மூசா அலி இஸ்லாம் ஆறுன்னு நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க நான் உங்களை கண்காணித்துக் கொண்டு இறைவனுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறார் அடுத்ததாக யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் அல்ல இன்னொரு விஷயத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லுறா வலா தத்தபியானி சபீல் அல்லதீன் அலா யாலமூன் அறியாத மக்களின் நீ வழிகளை பின்பற்றாதீங்க கௌரவம் இல்லாதவன் அவன் எதையாவது கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் இப்படி மூதாதையர்களை மூதாதையர்கள் இப்படி சொன்னால் அந்த விவரம் கட்டவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றிட்டு போயிடாதீங்க அவங்க காட்டிய வழிகளை பின்பற்றாதீங்க ஆதாரபூர்வமாக சரியான என்ன வழி இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா சொல்லி அனுப்புகிறான் இது நமக்கும் ஒரு படிப்பினை நம்ம என்ன செய்திகளை சொன்னாலும் அல்லாஹுடைய திருக்குறான் வசனத்தில் இருந்து மொழிகளில் இருந்து ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும் எங்கள் முன்னோர் உனைய மூதாதையர் சொன்னார்கள் என்றால் அறியாத மக்களினுடைய கருத்தாக அறியாத மக்களுடைய செய்தியாக அது அமைந்துவிடும் அதனால் ஆதாரம் இருந்தால் தான் பின்பற்றணும் ஆதாரமற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய் புனைப்பு இவைகளை எல்லாம் என்ன செஞ்சிடாதீங்க நீங்க பின்பற்றாதீர்கள் என்பதையும் ஒரு அழகான அறிவுரைகளை அல்லாஹத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி அவங்களுக்கு அனுப்புகிறான் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது அல்லாவுடைய நினைவிலிருந்து இருந்து மறந்துடக்கூடாது மென்மையான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லணும் எந்த பயமும் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது வந்துவிடக்கூடாது என்ற முக்கியமான அறிவுரைகளை அல்லாஹத்தாலா சொல்கிறான் அடுத்ததாக இவருடைய இந்த கோரிக்கைகளை எப்படி இடத்தில் வைத்தார்கள் சுரோன் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னான் என்பதை பற்றி விசாலில் அடுத்த தொடரில் பார்க்கலாம்